ஹலோ எவ்ரிபடி வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு மெச்சூரிட்டியை பற்றி பேசலாங்க நம்ம சொசைட்டியில் இந்தந்த வயசில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அது இல்லைன்னா என்ன இவ்வளோ வயசாச்சு இன்னும் இப்படி இருக்கியான்னு கேட்பாங்க எல்லாம் சரிதாங்க நான் இன்னைக்கு பேச போகிறது படிப்பு பதவி அதை பற்றிலாம் இல்லை இந்த காலத்தில் சின்ன பிள்ளைகள் பெரியவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அதனால மெச்சூரிட்டி மனப்பக்குவம் வயசுக்கும் சம்மந்தம் இல்லை நான் சொல்கிற மெச்சூரிட்டி வாழ்க்கைக்கானது அப்படி நம்ம மெச்சூர்னால் எப்படி இருப்போம் எனக்கு தெரிந்த சில பாயிண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேங்க இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மனப்பக்குவம் அப்படிங்கிறது எந்த ஸ்கூல்லையும் கற்றுக்கறது இல்லைங்க நம்ம சூழல் அனுபவம் நமக்கு தர்ற படிப்புன்னு தான் நம்மளுடைய மெச்சூரிட்டி அதில் எவ்வளோ நம்ம கற்றுக்கிறோம்னு இருக்குது அதுக்கு ஃபஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது நம்ம பேசுகிறத கம்மி பண்ணிட்டு அதிகமாக கவனிக்கணும் எப்போ நம்ம அதிகமாக கவனிக்கிறோமோ அப்போ நம்ம நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுவோம் எந்த ஒரு இடங்கள்லேயும் நம்ம சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு நிற்காம மற்றவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கப்படணும் யார் ஒருத்தர்கிட்ட நல்லதை பார்த்தாலும் மனதார பாராட்டணுங்க அந்த குணம் ரொம்ப முக்கியம் யாராவது ஏதாவது தப்பு பண்ணால் கஷ்டப்படுத்தினாலோ அந்த நிமிஷம் அந்த தவறை மட்டும் பார்க்காம அவங்கக்கிட்ட எவ்வளவோ நல்லதும் இருக்குது ஏதோ சூழ்நிலை இப்படி பண்ணிட்டாங்கன்னு மன்னிக்கிற மனசு இருக்கணும் நெக்ஸ்ட் எந்த ஒரு இடங்கள்லயும் அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே இல்லாம அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் போகிற இடங்கள்லாம் இது வேணும் அது வேணும் அதுதான் சாப்பிடுவேன் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லாம அந்த சூழ்நிலைக்கு யாருக்கும் சிரமம் தராம தன்னை மாத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் தன்னிலை எவ்வளோ உயர்வா இருந்தாலும் அது வெளியே காட்டாம பெருமைக்காக எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்குற குணம் இருக்கணும் தன்னை பற்றி யார் பாராட்டினாலும் பெருமைக்கு போகவே கூடாது நல்லதுக்கு மாதிரியே நம்மளை பற்றி நெகட்டிவ் கருத்துக்கள் வந்தாலுமே அப்படியே பொங்காமல் அப்படியே ரியாக்ட் பண்ணாமல் விட்டுடணும் அந்த கருத்துக்கள் உண்மையாக இருக்கான்னு பார்க்கணும் அப்படி இருந்தால் அதில் நல்ல எடுத்துக்கிட்டு அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க பார்க்கணும் அப்படியும் இல்லையா அதை அமைதியாக இக்னோர் பண்ணிவிடுமே ஒல்லையே அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது எவ்வளவுதான் யார் கூட பழகுனாலும் மெச்சூர் பீப்புள்னா ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க அது அவங்களுடைய எல்லையை தாண்டாம பார்த்துப்பாங்க முக்கியமாக யாரையும் மனிதர்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க கேரக்டர் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க இவங்க அப்படி இப்படின்னு புறம் பேச விரும்ப மாட்டாங்க இதெல்லாம் மெச்சூர்டான இப்படி தான் இருப்பாங்க டோட்டலாக எல்லா சூழ்நிலையும் மற்றவங்க இடத்துல தன்னை வச்சு பார்ப்பாங்க அதனால் யாருடைய தவறுகளும் பெருசாக தெரியாது அவங்களுக்கு ஃபைனலி அவங்க லைஃப்பில் என்ன இருக்கோ அதில் உள்ள ப்ளஸ்ஸை மட்டும் பார்த்து இல்லாததை நினச்சி ஏங்காமல் லைஃப்பை சந்தோஷமாக வாழ்வாங்க இந்த மாதிரி மனிதர்களுக்கு வாழ்க்கை ரொம்ப ஈஸியாகுங்க எல்லா இடங்கள்லையும் மதிப்பு தானாக வரும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டந்தாங்க இவ்வளோ வருஷம் நானும் ஃபாலோ பண்ணல பட் இனி பிறப்போமான்னு தெரியல மீதி இருக்கிற வாழ்க்கையாவது வீணாக்கக்கூடாது இல்லையா அதனால் ட்ரை பண்ணலாம் கொஞ்சமாக இதை ஃபாலோ பண்ண சிம்பிள் டிப்ஸ் சொல்கிறேங்க நம்மளோட வாழ்க்கைங்கிறது அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒன்று அதனால் இருக்கிற வரைக்கும் எல்லாத்துட்டையும் நல்ல பேரோட நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை வைங்க அந்த எண்ணம் நம்மளை மாற்றும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்